நல்லா இருந்துச்சுண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. கேங்ஸ்டர் மூவி, ஸோ அதில் வந்து ஃபுல்லாக அந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த சிமிலராக இருக்கு, கொஞ்சம் சிமிலராக இருக்கு. கேஜிஎஃப் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. கேஜிஎஃப் நான் சுத்தமாக பார்க்கல, அதனால அது பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். அவருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். மாசா இருக்காரு மியூசிக் ப்ளஸ் படத்தில். புரியல, சிம்பு இல்லை அப்படின்னா படம், சிம்பு இல்லாமல் எப்படின்னா கதை இருக்கும். அவரு ஸ்டோரி வைஸ் எல்லாமே யூஸ்வலாக எடுக்கிற கதை தான், கேங்ஸ்டர் மூவி தான். அவர் நடிச்சிருக்கிறதுனால ஸ்பெஷலாக இருக்கு. அவ்வளோதான், நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்லோவாக இல்லை, ஜிவிஎம் மூவி பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் குறைதான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு, ஒர்த்து தான். தடவை இன்னொரு தடவை பார்க்கலாம் படத்தை, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இது வந்து நல்ல ஒரு ஸ்லோ ஜான ஃபிலிம் ப்ரோ, செம்ம என்டர்டெய்னரு. கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் படம் சரியான, இது ஃபஸ்ட் பார்ட் இன்னும் ஒரு டீசெண்டான காம்போ கொடுத்தாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒர்த்தாக வெயிட் பண்ணலாம், நல்லா கொடுத்துருவாங்க. கேஜிஎஃப் லெவலுக்கு செகண்ட் பார்ட்டி நம்ம வெயிட் பண்ணலாம். படம் ஸ்லோவானா எப்படி ப்ரோ? கொஞ்சம் லவ் சீன்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல நல்லா கொடுக்கும். படம் வந்து கொஞ்சம் அப்படியே டிப் ஸ்லோவாக போது திரும்பி அதுக்கேற்ற அந்த ஸ்பீடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். படம் வந்து அதுவும் ஸ்க்ரீன் பிளே வந்து செம்ம ஒர்த்து ப்ரோ, ஏஆர் ரகுமான் செஞ்சுட்டா போகலாம். அதனால் படம் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது, அழகாக பார்க்கலாம் உட்காந்து ஃபேமிலியோடய ப்ரோ. லாஸ்ட்டு 10 நிமிஷம் தான் ப்ரோ, நீங்கள் அந்த எஸ்டிஆர் அப்படி பார்க்கணுன்னே 2வது தடவை இல்லை, நான் 4வது தடவை கூட வருவேன் தலை, அந்த மாதிரி இருக்கா அவள் தலை. அந்த லுக்கு தான் ப்ரோ லாஸ்ட் அந்த 10 நிமிஷம் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அந்த சீன் படமே முடிய போதுன்னு நினச்சப்போ காமிச்சாங்க பாருங்கள், வேறு லெவல் ப்ரோ. அந்த இடம் தான் செஞ்சுட்டா போலி ஒர்த்து. டீசெண்டாக ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். சும்மா எஸ்டிஆர் படத்துலேயே ஒரு வித்தியாசமான ப்ரோ பாட்டு வந்து அவங்க வாசு செதுக்கியிருக்காரு ப்ரோ. ரொமான்ஸ்லாம் அப்பா சான்ஸே இல்லை, மியூசிக்லாம் இல்லை. இல்லை சத்தியமாக சொல்கிறேன், பார்ட் 1 தான் பெஸ்ட்டு. பார்ட் 2 நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, பார்ட் 1 பார்த்துட்டு போயிடலாம். செம்மையாக இருக்குது படம் பார்ட் 1. இல்லை இல்லை ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த படமே சொல்கிறேன், இன்டர்மிஷனுக்கு முன்னாடியே செம்மையாக இருக்குது. அந்த மியூசிக் வச்சே படத்தை ஓட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனால் ஸ்டோரி அது நான் போயிட்டு ரிவ்யூ போடுவாங்க, அதை பார்த்துட்டு நான் ஸ்டோரி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் ரிவ்யூ கொடுக்குறேன். நாயகன் மாதிரி இருக்கு, யார் எங்கே இருக்காரு முன்னாடி? இப்போ போய் கண்டுபிடிச்சிட்டு வர அப்படிலாம் ஒன்று. ஏ நாயகன் மாதிரி இருக்காமா நான் படம்? கேஜிஎஃப் வைப் அவ்வளோ வருது. கேஜிஎஃப் அப்படியே பார்க்கலாம், ஆக்சுவலாக என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. சர்க்காசமெலாம் சொல்கிறேன் என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. ஆனால் ரொமான்ஸின்னா அப்புறம் பாட்டு கொஞ்சம் டிஸ்னி பாட்டு மாதிரி ஆளுக்காள் பாட அமைச்சிடறாங்க. டக்கு டக்குன்னு ஏதாச்சும் அமைச்சா பாட அமைச்சிடறாங்க. ஆமாம், கொஞ்சம் டிஸ்னி படம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா என்ஜாய். எந்த ஜேர்னி அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா எடுத்துக்கா ஜிவிஎம். அது பார்ட் செகண்ட் ஹாஃப் இன்டர்மேஷனுக்கு அப்புறம் இருக்க அந்த ஜேர்னிலாம் சூப்பராக எடுத்துக்காரு. ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவரே சொல்லிட்டு சொன்னார், தூங்கிட்டு வந்திருக்குமான்னு சொன்னார். நாங்கள் தப்பை பண்ணிட்டோம், ஃபஸ்ட் ஹாஃபில் நாங்கள் தூங்கிட்டோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தூக்கமே வரலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். அந்த ஒரே ஒரு மியூசிக் வச்சு மட்டும்தான் ப்ரோ ஓட்டியிருக்காரு படத்தை, நல்லா இருக்கு படம். அப்படிலாம் இல்லை, டைலாக் சுருக்கி 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 முடிச்சிட்டாரு, நல்லா இருந்துச்சு. ஆனால் டைலாக் கொஞ்சம் புரியாத அளவு இருந்துச்சு. என்ன ப்ரோ லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தேவையில்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஜிவிஎம் பற்றி சொல்லணுமா, வச்சிருவார் ஒரு லிப்லாக்கு இருந்துச்சு கண்டிப்பாக, அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துதான் வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு, அவ்வளோதான். ராவா அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆளுக்காள் ஒரு இன்டர்வியூ ரிவ்யூ கொடுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக படம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, காலேஜுக்கு லேட் ஆகுது, நீங்களாம் இப்படி மறந்துக்கிட்டு போக முடியாது. தேங்க்யூ ப்ரோ, கிளம்புறேண்ணா. வேறு லெவல், அவர் தான் மெயின் வில்லனே படத்தில். நல்லா இருக்கு, சூப்பராக இன்டர் பிளாக் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்கணும். அந்த லட்சம் தான் பிளாக் இருப்போம் படம். கார்த்திக் ஒன்றும் இல்லை, தனியாக இருந்தீங்களே ஒரு கம்பெனிக்காக. என்னோட ஃபோன் நம்பர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க.